ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். இந்த உலகத்தில் எத்தனையோ விடுவிக்கப்படாத விந்தைகள் நிறைய இருக்குது. அதில் அமானுஷம் சார்ந்த ஒரு வியப்பான விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு வரலாம், இதுக்கு விடை கிடைக்கலன்றது குறிப்பிடத்தக்கது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1920 கட்டப்பட்ட ஒரு எண்ணெய் கப்பல். அந்த கப்பலோட பெயர் எஸ்எஸ் வாட்டர் டவுன், அதாவது கடல் மேல் மிதக்கிற ஒரு நகரம்ன்ற ஒரு அடிப்படையில் வாட்டர் டவுன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த டேங்கர் ஷிப்பு அமெரிக்க நிறுவனத்துக்கு சொந்தமானது. பனாமா நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வந்து வந்து போகிறது தான் அந்த கப்பலோட வேலை. கெய்த் ட்ரேசி அப்படின்றவர் தான் எஸ்எஸ் வாட்டர் டவுன் கப்பலோட கேப்டனாக இருந்தார். 1927 கப்பல் நடுக்கடலில் போய்கிட்டு இருந்தப்போ கேப்டன் கெய்த் ட்ரேசி கப்பல் மாலுமிகள் ரெண்டு பேரை கூப்பிட்டார். போய் காலியாக இருக்கிற எண்ணெய் சொட்டி ஒன்றை க்ளீன் பண்ணுங்கப்பா அப்படின்னு வேலை வைக்கிறார். அதன்படி ஜேம்ஸ் கார்ட்னி, மைக்கேல் மீகன் அப்படின்ற ரெண்டு மாலுமிகள் அந்த வேலையில் ஈடுபட்டுறாங்க. எண்ணெய் சொட்டிக்குள்ளே அவங்க ஏணி மூலமாக இறங்கினப்பவே உள்ளே வந்து ஒரு மாதிரி ஒரு புகை வந்துக்கிட்டு இருந்தது, ஸ்மெல் இருந்தது. நம்ம ஊரில் டேங்க் செப்டிக் டேங்க்கு க்ளீன் பண்ணுவாங்க பாருங்கள், அது விஷவாயு தாக்கு பலின்னு வரும் நியூஸ். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த தொட்டியில் விஷவாயு சேர்ந்து ரெண்டு பேரும் மூச்சு திணறி இறந்துட்டாங்க. ரொம்ப நேரம் கழித்து தான் லேட்டாக அந்த மற்ற மாலுமிகள் அந்த எண்ணெய் தொட்டி பக்கம் வர்றாங்க. வந்து உள்ளே பார்த்தபோது ஜேம்ஸ் கார்ட்னியும் மைக்கேல் மீகனும் உள்ளே விழுந்து கிடக்கிறது தெரியுது. கேஸ் மாஸ்க் அப்படின்ற வாயு முகமூடி போட்டுக்கிட்டு மற்றவங்க உள்ளே இறங்கி கயிறு மூலமாக அந்த ரெண்டு பேரையும் மேலே தூக்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரியுது. அத்தனை பேருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தம். ஏன்னா நம்மளோட நேற்று வரலும் பயணம் பண்ணவங்க, இந்த கடந்த ஒரு மணி நேரம் வரலும் உயிரோடு இருந்தவங்க இப்போ பிணமாக கிடக்கிறாங்களே அப்படின்னு வருத்தம். வழக்கமாக நடுக்கடலில் பயணம் செய்கிற கப்பலில் திடீர்னு விபத்து ஏற்பட்டோ அல்லது வேறு உடல்நிலை பாதிக்கப்பட்டோ மாலுமிகள் யாராவது இறந்து போனால் அவங்களோட உடலை கரைக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஏதாவது வெயிட்டான பொருளை கட்டி கடல்லே முழுகடிச்சிடுவாங்க. அதுதான் கப்பல் பயணத்தில் கடைப்பிடிக்கப்படுற வழக்கமான நடைமுறை. அதன்படி கேப்டனோட உத்தரவில் ஜேம்ஸ் கார்ட்னியும் மைக்கேல் மீகனோட உடல்களுக்கு இறுதி பிரார்த்தனை நடந்தது. அதுக்கப்புறம் டிசம்பர் 4 அவங்க ரெண்டு பேருடைய உடல்களும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டுச்சு. எஸ்எஸ் வாட்டர் டவுன் கப்பல் அப்போ பனாமாவிலிருந்து அமெரிக்காவில் நியூயார்க் நகரம் நோக்கி போய்கிட்டு இருந்தது. சில நாள் கழித்து அந்தி சாயிற வேளையில் கப்பல் மாலுமிகள் ரெண்டு பேர் கப்பல் தளத்தில் இருந்துக்கிட்டு கடலையே பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கப்பலுக்கு பக்கமாக கடல் நீரில் ரெண்டு மனித முகங்கள் தெரியுது. அது இறந்து போன ரெண்டு மாலுமிகளோட முகங்களாக இருந்தது. திடுக்கிட்டு போகிறாங்க அவங்க. விஷயம் உடனே கப்பல் முழுக்க பரவி கேப்டன் உள்பட எல்லா மாலுமிகளும் அந்த முகங்களை பார்க்க ஓடி வர்றாங்க. ஆனால் அந்த முகங்கள் சில சமயம் தெரிஞ்சது, சில சமயம் தெரியல. அதுக்கப்புறம் கப்பல் மாலுமிகளுக்கு ஷிஃப்ட் மாறும்போதெல்லாம் அந்த அதிசய முகங்கள் கடல் நீரில் தென்பட ஆரம்பிச்சிது. இப்படியே கப்பல் நியூயார்க் நகர துறைமுகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த முகங்கள் அப்பப்போ கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டே இருந்துச்சு. இந்த முறை கப்பல் திரும்பவும் அமெரிக்காவிலேருந்து பனாமாவுக்கு புறப்பட்டுச்சு. இந்த கடல் நீரில் மீண்டும் அந்த ரெண்டு பேருடைய முகம் தெரிஞ்சதுன்னா ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கையோடு கேமராவையும் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ரெண்டு மாலுமிகளோட முகங்கள் கடல் நீரில் தெரியுதான்னு அடிக்கடி கண்காணிச்சிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சரியம், ஜேம்ஸ் கார்ட்னியும் மைக்கேல் மீகனும் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட இடத்துக்கிட்ட வந்த கப்பல் வந்தப்போ ரெண்டு பேர் முகங்களும் நீருக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சுது. இந்த முறை மாலுமிகள் ரெடியாக இருந்தாங்க. கேமராவில் படம் பிடிச்சா அந்த முகங்கள் தெரியுமோ தெரியாதோன்னு சந்தேகம் இருந்தாலும் எதுக்கும் எடுத்து வைப்போம் அப்படின்னு அந்த முகங்களை 6 முறை படம் எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்த உடனே அந்த கேமராவை முதல் வேலையாக கப்பல் கேப்டன் கெய்த் ட்ரேசிக்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவர் பத்திரமாக அதை ஒரு பெட்டியில் பூட்டி தன்னோட அறையில் வச்சுக்கிட்டார். கேமராவில் ஒரு வேளை முகங்கள் பதிவாகி அது வேறு ஒரு மாலுமி வச்சுருந்தாருன்னா அவர் அந்த முகங்கள் வர்ற மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணிட்டாருன்னா நாளைக்கு புரளி கிளப்பிடும். அதனால் புரளி எதுவும் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாதுன்னு அந்த கேமரா கேப்டன்கிட்ட பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுச்சு. எஸ்எஸ் வாட்டர் டவுன் எண்ணெய் கப்பல் பனாமாவுக்கு ஒரு நட போயிட்டு இப்போ அமெரிக்காவுக்கு நியூ ஆர்லியன்ஸ் துறைமுகத்துக்கு திரும்பி வந்துச்சு. கேப்டன் வந்து அந்த கேமராவை கப்பல் நிறுவன அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறார். விஷயத்தை சொல்கிறார்,
அவங்க அதை நியூயார்க்கில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்புகிறாங்க. கேமராவில் இருக்கிற புகைப்பட ஃபிலிம் வந்து கழுவி பிரிண்ட் போடப்பட்டுச்சு. டிஜிட்டலெல்லாம் வராத காலகட்டம் அது. முதல்ல 5 படத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் 6வது படத்தில் முகங்கள் தெரியுது, 2 பேர்களுடைய ஆவி முகங்கள் தெரியுது. அந்த ஃபோட்டோவை இங்கே பாருங்கள் வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கப்பல் நிறுவன அதிகாரிகளும் மாலுமிகளும் ஆச்சரியத்தினால் வாய் பிளந்துட்டாங்க. இந்த ஆவி முகங்களோட படம் அந்த காலத்தில் பெரிய பரபரப்பை உண்டாக்கிடுச்சு. இந்த புகைப்படம் 1927ஆம் வருஷம் எடுத்த படம்னாலும் 1934ஆம் வருஷம் தான் அதை கம்பெனியோட ஜேர்னலில் வெளியே வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அமெரிக்க அமானுஷ்ய கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ஹியர் வேர்டு அப்படின்றவர் இந்த ஆவி முகங்களை பற்றி டீட்டெயிலாக விசாரிக்க முடிவு பண்ணார். ஆனால் அவரோட முயற்சி பலிக்கலை. காரணம் என்னென்னா, எஸ்எஸ் வாட்டர் டவுன் எண்ணெய் கப்பலில் வேலை செஞ்ச பல மாலுமிகள் அந்த கால கட்டத்திலே வேலையை விட்டு விலகி வேறு வேறு கப்பலில் வேலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க எப்போ எந்த நாட்டு கடலில் இருப்பாங்க, எப்போ கரைக்கு வருவாங்கன்றது யாருக்குமே தெரியல. அந்த காலகட்டங்களில் அவங்கள ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு தேடி கண்டுபிடிக்கிறதும் அவ்வளோ உசிதமான வேலை இல்லை. கப்பலோட கேப்டன் கெய்த் ட்ரேசியும் அவருக்கு அடுத்தபடியாக இருந்த அலுவலரும் இறந்து போயிருந்தாங்க. அதனால் அந்த ஆவி முகங்கள் ஃபோட்டோ எடுக்கப்பட்ட சம்பவம் பற்றி பேராசிரியர் ஹியர்வேர்டால் பெருசாக எந்த விசாரணையும் ஆராய்ச்சியும் பண்ண முடியல. இந்த புகைப்படத்தை பார்க்குற பலர் இது ஒரு விதமான ஆப்டிக்கல் எஃபெக்ட், அதாவது காட்சி விளைவு அப்படின்னாங்க. அந்த முகங்கள் காட்சி விளைவாகவோ காட்சி பிழையாகவோ இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த உருவங்கள் எப்படி கடல் மேலே தோன்றி இருக்க முடியும்னு ஒரு கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி இன்னும் வெவ்வேறு கணிப்புகள் ஒன்று வெளியிட்டாங்க. கப்பல் மாலுமிகள் அத்தனை பேரும் இறந்து போனால் அந்த 2 மாலுமிகளை பற்றியே எப்போ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பயம் காரணமாக ஒரு விதமான கூட்டு மனமயக்கம் மாதிரி ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி முகங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க விளக்கம் சொன்னாங்க. ஆனால் கப்பல் மாலுமிகள் எப்போவுமே முரட்ட ஆளுங்களாக தான், துணிச்சல்காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்க பயப்படுற ரகம் இல்லை, இல்லைன்னா கடலில் பயணம் பண்ண முடியாது. நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் கடல்லையே இருக்கணும்னா அதுக்கு தைரியம் வேணும். அந்த மாதிரி முகங்கள் கூட்டு மயக்கத்தில் ஏற்பட்ட முகம்னா அது எப்படி கேமராவில் பதிவாச்சின்னு ஒரு கேள்வியும் வரும். அதுக்கும் பதில் முடியல. உருவங்கள், வடிவங்கள், பிம்பங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியற முக்கிய காரணமாக இருக்கிறது ஒளி, அதாவது வெளிச்சம். இந்த வெளிச்சம்ன்றது நேர்கோட்டில் செல்லக்கூடியது. நேர்கோட்டில் செல்கிற வெளிச்சம் சில வேளையில் மனித மூளையில் ஊடுருவி வேறு விதமான வினோதமான காட்சிகளை காட்டக்கூடியது. அதுலேயும் நாம் ஒரு உருவத்தை அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருந்தால் அந்த உருவம் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரிகிற வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் எஸ்எஸ் வாட்டர் டவுன் எண்ணெய் கப்பலில் இருந்தவங்களுக்கு மறைஞ்ச மாலுமிகளோட முகங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சில பேர் விளக்கம் கொடுத்தாங்க. மனித மனங்கள் ஒன்று ஒன்றும் ஒரு மாதிரியானவை. இந்த நிலையிலேயே வாட்டர் டவுன் கப்பலில் இருந்த எல்லா மாலுமிகளும் எப்படி ஒரே அலைவரிசையில் இறந்து போன மாலுமிகளோட முகங்களை நினச்சிக்கிட்டு இருக்கிறது அரிதான விஷயம். அப்படி நடக்க வாய்ப்பு குறைவு அப்படின்றாங்க மற்றவங்க. கடல் மேல் நிலவர தட்பவெப்ப வானிலை, காற்று, அலைகள் காரணமாகவும் சில விசித்திரமான காணல் வெளி காட்சிகள், மாய தோற்றங்கள் கடல் மேலே தெரிகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லப்படுது. ஆனால் எஸ்எஸ் வாட்டர் டவுன் எண்ணெய் கப்பல் மாலுமிகளுக்கு தெரிஞ்ச 2 முகங்களும் இதில் எந்த ரகம்னு கண்டுபிடிக்க முடியல. கப்பல் மாலுமிகள் அடிக்கடி டேவி ஜோன்ஸோட லாக்கர் அப்படின்னு ஒரு லாக்கரை பற்றி குறிப்பிடுவாங்க. அது யார் டேவி ஜோன்ஸ், அது அவரோட லாக்கர் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். உண்மையிலே டேவி ஜோன்ஸோட லாக்கர் அப்படின்றது கடலோட அடி ஆழத்தையும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு கடல் அடியில் எலும்பு கூடா கிடைக்கிற மாலுமிகளையும் குறிக்கும். அதே மாதிரி கடலுக்கு அடியில் மூழ்கி பாழடைஞ்சு கிடக்கிற கப்பல்களையும் டேவி ஜோன்ஸோட லாக்கர் அப்படின்னு குறிப்பிடுறது உண்டு. ஆக எஸ்எஸ் வாட்டர் டவுன் எண்ணெய் கப்பல் மாலுமிகளான ஜேம்ஸ் கார்னிட்ஸையும் மைக்கேல் மீகனும் இந்த டேவி ஜான்சனோட லாக்கரில் இருந்து தான் வெளியில் வந்து கடல் மட்டத்துக்கு மேலே முகத்தை காட்டினாங்களா அப்படின்னு சொல்ல முடியல. கடல் ஒரு புனிதமான இடம், அங்கே அமானுஷம் ஆவிகளுக்கு எந்த வேலையும் இல்லை.
அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் அது பொய். ஏன்னா அமானுஷ்யங்களுக்கு பேர் போன பெர்முடா முக்கோணம் கரீபியன் கடற்பகுதியில் தான் இருக்குது. அதே மாதிரி கப்பல் மாலுமிகளோட கண்ணில் தென்பட்டு பதற வைக்கிற ஃப்ளையிங் டச்மேன்ன்ற ஒரு ஆவி கப்பல் கூட கடல் மேலே தான் பவனி வருது. ஆகவே அமானுஷ்யங்களுக்கு கடல் மேலே எந்த வேலையும் கிடையாதுன்னு சொல்கிறது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் தான். சரி, டேவி ஜான்ஸோட லாக்கர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது யார் அப்படின்னு கேள்வி ஒரு வருது. அந்த டேவி ஜோன்ஸுன்றது கொஞ்ச நேரம் முன்னே நான் சொன்ன ஃப்ளையிங் டச்மேன்ற ஆவி கப்பலோட கேப்டனாக இருக்க கருதப்படுறார். இதெல்லாம் இருக்கட்டும், பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்னு ஒரு படம் வந்தது, ஜானி டப்பு நடித்த படம், அது பார்த்துருப்பீங்க, அட் வேர்ல்ட்ஸ் எண்டு அப்படின்னு அதில் சீரியலில் ஒரு படம். ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலைனாலும் கணவாய் மூஞ்சிக்கார கப்பல் கேப்டனோட பேர் கூட டேவி ஜோன்ஸ் தான். அவரோட இதயம் வந்து ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டப்பட்டிருக்கும் கதைப்படி. அது வெறும் கற்பனை தான் இந்த கதாபாத்திரம், ஆனால் அவரோட பேர் அது. இதயம் பெட்டிக்குள்ளே வச்சுருக்கிறதெல்லாம் டேவி ஜான்சனோட லாக்கர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு உருவாக்கப்பட்ட கற்பனை தான் அது. எது எப்படியோ கடல் மேலே தெரிஞ்ச ரெண்டு மாலுமிகளோட முகம் பற்றின மர்மம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த புகைப்படத்தோட மர்மம் அவிழ்க்கப்படவே இல்லை. அவிழ்க்கப்படம் இன்னும் எவ்வளோ காலம் ஆகுமோ தெரியல. ஒருவேளை கடைசி வரல இந்த மர்மம் அவிழ்க்கப்படாமே கூட போயிடலான்னு நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.